டிவைன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் 2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சில்லு கருப்பட்டி டிசம்பர் 27 முதல். பாரடைம் பிக்சர்ஸ், பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸ் மற்றும் கலர்ஃபுல் பீட்டா மூமெண்ட் ஆகியோர் இணைந்து வழங்கும் V1 மர்டர் கேஸ் டிசம்பர் 27 முதல். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படத்தை இவ்வளோ சந்தோஷமா ஒரு படத்தை பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கு. ஐயா பிளாட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நைஸ். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. லைஃப்பில் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் என்னன்னா கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் மேலே ஏறி வரோம். கஷ்டப்பட்டாலும் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் நல்லா காமிச்சிருக்காங்க. 2020 ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உருப்படியாக ஏதாவது ஒன்று இந்த வருஷத்துக்கு பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மூவி வாட்சிங்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கோ வாட்ச் சிலுக்கருப்பட்டி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப கன்ஃபியூஷனா பாத்தீங்கன்னா கடைசியில முடியறது வந்துட்டு செம்மையா முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல பார்க்கலாம். படத்துல வந்து அவரோட எய்ம் வந்து கரெக்டா வச்சாரு. அதை ஃபோக்கஸ் மாறாம அதுலயே இருந்து ஃபுல் ஃபோக்கஸோட சக்சஸ் ஆயிருக்காரு. அவ்வளோ படம் ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. என்டர்டைன்மெண்ட் ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அந்த பேருக்கு அந்த மாதிரி ஒரு லேடிஸ் அந்த மாதிரி சந்திச்சு ஒரு ஃபேமிலிக்கு அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒரு குடும்பம் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதுக்காக வெயிட் பண்ணி அவரை கோலை அச்சீவ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து ஒருத்தருடைய ஹார்ட் ஒர்க்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்காக வந்து. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நிஜமாலே தெரியுது உண்மையிலே வந்து இன்னி நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷன் தான் இது. ஏன்னா சாமானிய மக்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. இதில் ஹீரோவும் சரி டைரக்டரும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியில் வந்து ஜாலி லைஃப் தேடி வரக்குள்ள ஃபேமிலியும் ஒரு பக்கம் இருக்குது. அவங்களுக்கான என்ன கோல் இருக்குது அப்படின்றத ரியலிஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நானாக இதுலேருந்து எடுத்துகிட்டது என்ன அப்படின்னா என்ன ஒரு நிலை வந்தாலும் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நானே ட்ரீமாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ ஃபீமேல் ஃபில்ம் மேக்கர்ஸ் வரதே கடினம் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். படத்தோட ப்ளஸ்னா வந்து செல்ஃப் மோட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட் தான் ப்ரோ. அதான் சில்லு கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீம்லெஸ்ஸாக யாரும் இந்த வருடம் கதை திரைக்கதை எழுதலை. மலையாள சினிமாவில் வந்து நான் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு படம் ஏன் தமிழில் வரவே மாட்டேங்குது, ஒரு ஒரிஜினல் எமோஷன்ஸை பேசுகிற படங்கள் வந்து தமிழில் ஏன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த இப்படி ஒரு படம் சில்லுக்கருப்பட்டி இப்படியான ஒரு படமாக இருக்குன்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. வசனங்கள்லாம் சும்மா அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கைத்தட்டல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட படம் தான் சில்லுக்கருப்பட்டி. வாழ்க்கையில் மனுஷங்களாக நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த உணர்வுகள் ரொம்ப முக்கியங்கிறத ஸ்க்ரீனில் பேசுகிறதுக்கு ஹலிதா மாதிரியான ஒரு ரைட்டரோ ஒரு டைரக்டரோ வர வேண்டியது இருக்குது. இந்த படம் ஒரிஜினல் எமோஷன்ஸை பேசுது. அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் இல்லை மக்கள் அவங்களுக்காக முதல்ல பார்க்கணும். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பை புரிஞ்சுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சொசைட்டி ஃபீட் பண்ணுற விஷயங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்பிக்கிட்டே இருக்கோம். நம்ம சில ப்ரெஜுடிஸோட இன்னிபிஷன்ஸோட தான் வாழ்ந்துட்டே இருக்கோம். பட் அது எல்லாத்தையும் தூரத்துக்கி வச்சுட்டு நம்ம மனைவியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களையோ நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களையோ இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணையோ இல்லை ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணையோ புரிஞ்சிக்கிறது வந்து நம்ம அவங்க கூட பழகிறத வச்சு தான் புரிஞ்சிக்கணுமே தவிர ஏற்கனவே இந்த சொசைட்டி ஃபீட் பண்ண விஷயங்கள்லாம் தூரத்துக்கி வச்சுட்டு அதை பார்க்கணுங்கிறது அந்த படம் பேசுது. நம்மளை சுற்றி நாம் கற்பனையாக தான் நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாத்தையும் துரத்துக்கு யோசிச்சுட்டு அவங்க கூட பேசுகிறதும் பழகிறதும் ஒரு மனுஷனை அவங்களா புரிஞ்சிக்கிறதுக்கும் நம்மளை சுற்றியே எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதை நாம தான் பார்க்கறதில்ல, நாம தான் அதை புரிஞ்சிக்கிறது இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.